சரி, நம்ம குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்தன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு மாரத்தான் சீரீஸ் HMT டெஸ்ட் வந்து டெஸ்ட் நம்பர் 10. நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்சேஷன் ப்ராசஸ் எந்தெந்த விஷயத்து எந்தெந்த டிவைஸில் இருக்கும் அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னாலே வந்து மேஜராக டிவைசஸை பற்றி பேசுவோம். இன்ஜினியரிங் அப்படின்னாலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்ஜினியரிங் டிவைஸை பற்றி பேசுவோம். ஸோ நிறைய டிவைஸ் வரும். அதில் வந்து இங்கே தெர்மல் டிவைஸ் பார்த்தீங்கன்னா, பாய்லர்ஸ், கண்டென்சேஷர், எவாப்ரேட்டர், இது எல்லாத்துலேயுமே கண்டென்சேஷன் நடக்கும் அப்படின்றது ஒரு தகவல். நம்ம தகவல் என்னன்னா, பாய்லர், கண்டென்சர், எவாப்ரேட்டர், இது எல்லாத்தையுமே நடக்கும் அப்படின்றது தகவல். நம்ம என்னன்னா, இதில் சில எக்யூப்மெண்ட் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில பேர் கொஞ்சம் தப்பாக எழுதுவாங்க. அடுத்தது கன்வெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் கண்டென்சேஷன், எச்சோட வேல்யூ கேட்குறாங்க. இது ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ்க்கு, ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ்க்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இருக்கிறதுல வந்து 2500 வந்து 10,000, அது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸ்க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத மனசில் பதிய வச்சுங்க. ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன், ஃப்ளீம் வைஸ் கண்டென்சேஷன் வந்து கிளேஸ்டு சர்ஃபேஸில் நடக்கும், ஸ்மூத் சர்ஃபேஸில் நடக்கும், கோட்டட் சர்ஃபேஸில் நடக்கும். ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் வந்து ஆயிலி சர்ஃபேஸில் நடக்கும். அடுத்தது கன்சிடர் எதுப்பா எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. இவே கண்டென்சிங் லிக்விட் டஸ் நாட் ஹிட் எ சர்ஃபேஸ், தென் ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் வில் நாட் டேக் பிளேஸ். ஸோ வெட் பண்ணல அப்படின்னா ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் நடக்காது, அது உண்மைதான். Drop wise condensation gives a higher heat transfer rate than stream wise condensation. அப்ப என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, யார் அண்ணன் drop wise condensation நடக்கும், யார் அண்ணன் drop wise, அண்ணன் வந்து drop wise தான் அண்ணன், அண்ணன் வந்து drop wise தான் அண்ணன், சரிங்களா? அடுத்தது ரெனால்ட்ஸ் நம்பர் ஆஃப் கண்டென்சிங் லிக்விட் இஸ் பேஸ்ட் ஆன் இட் மாஸ் ஃப்ளோ ரேட், அது ட்ரூனு சொல்றாங்க. சூட்டபிள் கோட்டிங் ஆர் வேப்பர் அடிட்டிவ் இஸ் யூஸ்ட் டு ப்ரோமோட் ஃப்ளீம் வைஸ் கண்டென்சிங். ஆக்சுவலா நமக்கு இது தப்பு சார், மியூட் பண்ணிக்கங்க கொஞ்சம் எல்லாருமே. கோட்டிங் வந்து டிராப் வைஸ்ல தான் நம்ம போடுவோம் சார், ஃபிலிம் வைஸ்ல போட மாட்டோம். அப்படியா? எஸ் சார், ஆப்ஷன் 4 வந்து ராங், அந்த 4th ஸ்டேட்மென்ட். இப்போ நமக்கு இங்க பாருங்களேன், தேர்ட் क्वेश्चनல கோட்டட் சர்ஃபேஸ். எஸ் சார். அப்ப அங்க எலிமினேட் ஆகுது இல்லையா? எஸ் சார். அத செக் பண்ணீங்க சரியா? இதுல என்னன்னா ஆப்ஷன் 1 2 3 தான் ஆப்ஷன். ஃப்ளீம் வைஸ் கண்டென்சேஷன் வந்து வேப்பர் அடிட்டிவ்ல வராது அப்படின்னு சொல்றாங்க. கோட்டிங்லயும் கோட்டிங் ஆர் வேப்பர் அடிட்டிவ் வராது அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அது ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டிபெண்டிங் ஆன் பிஹேவியர் ஆஃப்
கண்டென்சேட். த கண்டென்சேட் ப்ராசஸ், கண்டென்சேஷன் என்னென்ன கண்டென்சேஷன் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்சேஷன். ஆமா ரெண்டே தான், டிராப் வைஸ் ஃபிலிம் வைஸ், சரிங்களா. சேச்சுரேட்டட் ஸ்டீம் இஸ் அலௌடு டு கண்டென்சேட் ஓவர் எ வெர்டிகல் ஃபிளாட் சர்ஃபேஸ். ஸோ வெர்டிகல் ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு, சேச்சுரேட்டட் ஸ்டீம் இருக்கு, அது கண்டென்ஸ் ஆக போகுது. த கண்டென்சேட் ஃபிலிம் ஃப்ளோ டவுன் த சர்ஃபேஸ். ஸோ வெர்டிகல் சர்ஃபேஸ் இருக்கு, கண்டென்ஸ் ஆகுது, ஃப்ளோ ஆக போகுது. ஃப்ளோ ஆகும்போது லோக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பிஹேவ் பண்ணும், டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் சர்ஃபேஸ். டாப் சர்ஃபேஸ்லேருந்து அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது நமக்கு இது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரியுது, சரிங்களா. மெஷர் பண்றது வந்து நமக்கு டாப் சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு மெஷர் பண்றோம். ஆமா, எச் கம்மியாகும், இடம் தூரம் வந்து அதிகமாக எச் கம்மியாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இதுல கண்டென்சேஷனும் பாயிலிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தான் கேட்பாங்க, இந்த அளவுக்கு உள்ள போய் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து நீங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் கூடுதலான தகவல் தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த லோயர் லெவல் கான்செப்ட்ல நல்லா ஆழமா புரிஞ்சிடும். எப்பவுமே வந்து 10th படிக்கும் போது 8th புக் எடுத்து பார்த்தீங்கன்னு ஈஸியா இருக்கும், 12th படிக்கும் போது 10th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஹையர் லெவல் கான்செப்ட் போகும்போது ஓ இதனாலதான் இது நடக்குதா அப்படின்ற புரிதல் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன்லாம் பார்க்கறது. மேபி இந்த அளவுக்கு டெப்த் போகவே மாட்டாங்க கண்டிப்பா, நமக்கு பார்க்கும்போது இந்த கேள்வி பார்க்கும்போதே இதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. சேச்சுரேட்டட் ஸ்டீம் இஸ் அலோடு டு கண்டென்ஸ், அது பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த கேள்வி வந்து ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷன்ல ஃபிலிம் திக்னஸ் டெல்டான்னு சொல்றாங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டை எச்ன்னு சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் வந்து வித் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த லீடிங் எட்ஜ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிலிம் வைஸ் கண்டென்சேஷனில் ஃபிலிம் திக்னஸும் இது லீடிங் எட்ஜ் டிஸ்டன்ஸ் மாறும்போது டெல்டா குறையும், டெல்டா அதிகமாகவும் எச் குறையும், டெல்டா அதிகமாகவும் எச் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மல் பவுண்டரி லேயர் என்ன மாதிரி அசம்ஷன், ஏன் அசம்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசம்ஷன் பண்றதுக்கான காரணம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சிம்பிள் ப்ராப்ளமா மாத்துறதுக்கு தான் அசம்ஷன் பண்றாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சிம்பிள் ப்ராப்ளமா மாத்துறதுக்கு தான் அசம்ஷன் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, கம்ப்ரெசிபிள்னு சொன்னனால அது ஒண்ணு வந்து வராது. ஸோ மற்ற ஏ சி டி மூணுத்துலேயும் ஒன்று இருக்கனால நமக்கு 2-3 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஒன்று வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், ஒன்று வராது. சரி, இப்போ அடுத்தது என்னன்னு பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஃபவுலிங் ஃபேக்டர், கேசோலினுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ. கேசோலினோட கம்மியான வந்து கிளீன் ரிவர், அதுக்கப்புறம் சீ வாட்டர், லோயஸ்ட் வேல்யூ டிஸ்டில்ட் வாட்டர். ஸோ ஆப்ஷன் வந்து கேசலின். அடுத்தது வந்து லோயஸ்ட் கேட்டிருக்காங்க, ஃபவுலிங் ஃபேக்டர்னா 1/HS அப்படின்னு. விச் ஒன் இஸ் த லோயஸ்ட் ஃபவுலிங் வந்து டிஸ்டில்ட் வாட்டர், அதுவும் பழைய க்வெஸ்சன் தொடர்ந்து தான். மறுபடியும் ஒரு ஹையஸ்ட் வேல்யூ ஃபவுலிங் ஃபேக்டர் கேட்குறாங்க, அது இன்ஜின் எக்ஸாஸ்ட். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து எத்தனை கேட்டகரியில் பிரிக்கப்படுது அப்படின்றது கேட்குறாங்க. 4 கேட்டகரி, என்னென்னா நேச்சர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராசஸ் அதுபடி பிரிப்பாங்க, ரிலேட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுது அப்படின்றத மெக்கானிசத்தை பொறுத்து பிரிப்பாங்க, ரிலேட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் மோஷனை பொறுத்து பிரிப்பாங்க, மெக்கானிக்கல் டிசைனை பொறுத்து பிரிப்பாங்க, ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் ஃப்ளூயிட் பிரிப்பாங்க. இது ஒன்று ஒரு க்வெஸ்சனில் கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, 3 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படிலாம், டைரக்ட் கான்டாக்ட், ரீஜெனரேட்டர், ரீகூப்பரேட்டர். இது வந்து என்னன்னா நேச்சர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸில். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து ஹாட் ஃப்ளூயிடும் கோல்டு ஃப்ளூயிடும் ஒரு ஃபிசிக்கல் மிக்சிங் எது வரும் அப்படின்னா, ஃபிசிக்கல் மிக்சிங் தான் அவன் தான் வந்து டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சொல்றாங்க. ஃபிசிக்கல் மிக்சிங் இருக்கவன் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து ஹாட் ஃப்ளூயிடுக்கும் கோல்டு ஃப்ளூயிடுக்கும் ஃபிசிக்கல் மிக்சிங் மூலமா நடந்தா அது டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ரீஜெனரேட்டர் டைப்லயும் டைரக்ட் மிக்சிங் ஆகும்ல சார்? ஆனா இல்ல, ஆப்ஷன் கொடுக்கலப்பா. ரீஜெனரேட்டர் செகண்ட் ஆப்ஷன், அது வந்து அந்த மாதிரி சொல்லல அவனுங்க.
டைரக்ட் காண்டாக்ட் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லிருக்கானுங்க. அப்ப நீ ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு இது பண்ணி ஆகணும்ல? ஃபிசிக்கல் மிக்சிங் சார். இதுல என்ன மிக்சிங் நடக்கும், அதுல என்ன மிக்சிங் நடக்கும், ரீஜெனரேட்ல என்ன மிக்சிங் நடக்கும்? ரீஜெனரேஷன்ல மிக்ஸ் ஆகுது சார், ஹாட் ஃப்ளூயிட் கோல்ட் ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆகும். அது பாருங்க அந்த என்ன வித்தியாசம், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் காண்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரீஜெனரேட்டர் அப்படினு போட்டு பாருங்க. வந்துச்சுனா அதை அப்டேட் பண்ணுங்க. ஓகேங்க சார். சரியா? ஓகேங்க சார். ஆனா இப்ப இங்க ஆன்சர் வந்து டைரக்ட் காண்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான் கொடுத்துருக்காங்க. எது வந்து ரெக்குபரேட்டர்ல வராது அப்படின்னு ஒரு கேள்வி, எங்க வந்து ரெக்குபரேட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ரெக்குபரேட்டர் வந்து யூஸ் பண்ணாத இடம் வந்து கெமிக்கல் ஃபேக்டரிஸ். யூஸ் பண்ற இடம் வந்து மூணு, ரேடியேட்டர், கண்டென்சர், ஆயில் ஹீட்டர், மூணு இடத்துலயும் வந்து ரெக்குபரேட்டர் பயன்படுத்துறாங்க. எஸ் சார், ரெக்குபரேட்டர் அப்படின்னா ஹாட் ஃபுட் கூல் ஃபுட் மிக்ஸ் ஆகாது. ஆகாது. அப்ப கெமிக்கல் வந்து மிக்ஸ் ஆ கெமிக்கல்ல போய் மிக்ஸ் பண்ணனா என்ன ஆயிடும்? ஹீட் ஆப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அது மட்டும் இல்ல, கெமிக்கல் மிக்ஸ் ஆனா ரியாக்ஷன் நடக்கும். எஸ் அப்ப அதை அவாய்ட் பண்றாங்க வேற ஒண்ணு. கரெக்ட், சூப்பர். அடுத்தது, இன் ஹவ் மெனி கேட்டகரிஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆர் கிளாசிஃபைட் ஆன் தி பேஸ் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட். டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃப்ளோ சொல்வீங்க? பேரலல், கவுண்டர், பேரலல், கவுண்டர், கிராஸ் ஃப்ளோ. சூப்பர். மூணு வகை தான், பேரலல் ஃப்ளோ, கவுண்டர் ஃப்ளோ, கிராஸ் ஃப்ளோ. பேரலல் ஃப்ளோனா ரெண்டு டைரக்ஷனும் சேமா இருக்கும், கவுண்டர்னா ஒருத்தன் இப்படி வரானா இன்னொருத்தன் இப்படி ஆப்போசிட்ல போவானுங்க டைரக்ஷனு, கிராஸ்னா 90 டிகிரி. ஹவ் மெனி கேட்டகரிஸ் மெக்கானிக்கல் டிசைன் படி பிரிச்சா என்ன வரும்? கான்சென்ட்ரிக் டியூப், செல் அண்ட் டியூப், மல்டி செல். கான்சென்ட்ரிக் டியூப், செல் அண்ட் டியூப், மல்டி செல். இது வந்து மெக்கானிக்கல் டிசைன் படி இந்த கேட்டகரி வரும். பிசிக்கல் ஸ்டேட் படி பார்த்தா ரெண்டு தான் வரும், ஒன்னு கண்டென்சேஷன், இன்னொன்னு எவாப்ரேஷன். கண்டென்சர், எவாப்ரேட்டர். கேஸ் டர்பைன்ல கெப்பாசிட்டி ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கேஸ் டர்பைன்ல கெப்பாசிட்டி ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. என்ன இருக்கும்? என்ன அர்த்தம் கெபாசிட்டி ரேஷியோ ஒன்னா? என்ன புரியல வருது உங்களுக்கு? ஓகே, இப்ப என்னன்னா சி மின் பை சி மேக்ஸ் வந்து ஒன் ஆயிடுது. அப்ப நமக்கு என்னன்னா TH1 minus TH2 equal to TC1 minus TC2 minus TC1. எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க? ஈக்குவல் டு 0 னா மேக்ஸிமம் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும், 1 னா மினிமம் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும். 1 னா மினிமம் எஃபெக்டிவ்னஸ், ஈக்குவல் டு 0 னா மேக்ஸிமம் எஃபெக்டிவ்னஸா? சரி, ஓகே, நோட் பண்ணீங்க. அது வாட் இஸ் தி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃபார் பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்? பேரலல் ஃப்ளோ என்னதான் எவ்வளவு பெரிய ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணாலும் 5க்கு மேல போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. 5 தான் வந்து, அதாவது சின்ன ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல இருந்து எவ்வளவு பிரம்மாண்டமா ரெடி பண்ணாலுமே அதோட எஃபிஷியன்சி 5% தான் இருக்கும்ன்றாங்க. அது காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன் பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கம்மியா இருக்கு? 5% தான் வருமா? அதுக்கு மேல 5 வளையாதது 50 வளையுமான்ற மாதிரி 5 நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம் போட்டிருக்காங்க. இதுல வந்து மேக்ஸிமம் பாசிபிள் எஃபெக்டிவ்னஸ் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா வந்து 1 minus exponential power of minus infinity divided by 1 plus c. அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி எங்க இருந்து வந்தது? இதுல வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து 0 ஆயிடும். இந்த 1 plus c வந்து c தான் வந்து அந்த கெப்பாசிட்டி ரேஷியோன்னு நினைக்கிறேன். போட்டா 0.533 வருது. ஃபார்முலா கரெக்டான்னு பாத்துங்க, செக் பண்ணிக்கங்க. இதே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பேரலல் ஃப்ளோ, ரெண்டாவது வந்து நான் மாற்ற கேள்வியை மாற்ற மறந்துட்டேன். என்னன்னா இது வந்து கவுண்டர் ஃப்ளோ. ரெண்டாவது கேள்வி வந்து 22 வந்து மறுபடியும் அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது பேரலல் ஃப்ளோனே போட்டேன், ஆனால் வந்து இது கவுண்டர் ஃப்ளோ. 22 ப்ராப்ளம் வந்து இட் இஸ் ஃபார் கவுண்டர் ஃப்ளோ. கவுண்டர் ஃப்ளோக்கு ஃபார்முலா என்னன்னா 1 minus
exponential of minus infinity, 1 minus exponential of minus infinity அப்படின்னு இருக்கா. கீழேயும் 1 minus c into exponential of minus infinity னா இது இது ஜீரோ ஆயிடும், இதுவும் ஜீரோ ஆயிடும். அப்ப கவுண்டர் ஃப்ளோல வரும்போது இந்த இது இந்த சம்முக்கு வந்து வேல்யூ வந்து 1 வருது, பேரலல் ஃப்ளோக்கு வந்து 0.533 வருது, கவுண்டர் ஃப்ளோக்கு 1 வருது. இப்ப இதுல வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் கேட்டிருக்காங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் போடும்போது என்ன ஈக்குவேஷன் இது? டைரக்டா எனர்ஜி பேலன்ஸ் சொல்லும்போது ஆன்சர் கிடைச்சது. ஆமா, எனர்ஜி பேலன்ஸ். எனர்ஜி பேலன்ஸ் வந்து அந்த ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். MCP m dot h cp h m m h m suffix h cp h into delta t h equal to mc cpc delta t c. அப்படி போட்டீங்கன்னா என்ன கேக்குறாங்கன்னு இருக்கா, 1380.2 கிலோகிராம் பர் ஹவர் வருது. LMTD க்கு என்ன அசம்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்டா இருக்கும், கைனெடிக் அண்ட் பொட்டன்சியல் எனர்ஜி நெக்லிஜிபிளா இருக்கும், நோ கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அலாங் த டியூப்ஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். டியூபுக்கும் டியூபுக்கும் கண்டக்ஷன் இருக்க கூடாது. தேர் இஸ் நோ கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அலாங் த டியூப்ஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 25வது கேள்வி. என்ன கேள்வி? 25வது கேள்வியை காணுமே. ஒரு ப்ராப்ளம் கொடுத்தீங்க சார், என்ன டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு கேட்டிருந்தீங்க. ஆமா, அதுக்கு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அந்த ப்ராப்ளத்துக்கு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். எப்படி கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் முடிவு பண்ணுவீங்க சார்? அது எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி நம்ம TH2 வந்து கொடுத்தோம்னா டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஹீட் அவுட்புட் வந்து கொடுத்தோம் 42.7 வருதுங்க. போட்டிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது தயவு செஞ்சு நினைக்காதீங்க நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்க கூடயே உங்களை கூட்டு போறதுக்கு ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு இருக்காரு. அவர் எப்படின்னா, உங்க கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டுட்டு போற மாதிரிதான் ஒரு நபர். நீங்க கையை தட்டி விட்டு ஓடாத வரைக்கும் உங்களை விட்டுற மாட்டார். உங்களை எல்லை கோட்டு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அந்த டீச்சரோட ரோல். இ வில் ஆக்ட் அஸ் எ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா என்னன்னா, வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு நீங்க இந்த உலகத்துல நீங்க தனியாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? நீங்க தனியாள் இல்லை. உங்களுக்கு உங்க இலக்கை அடைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து உதவி செய்யும். சரியா? இன்னைக்கு இப்ப நான் இந்த இதுல வந்து ஏன் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுது. யார் மூலமா? யார் மூலமா உதவி பண்ணுது? ஆமா, அப்படி உதவி பண்ணுது. நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தட்டி விட்டுட்டு ஓடக்கூடாது. நீங்க யூ ஷுட் ஆக்ட் அஸ் எ அக்கௌண்டபிலிட்டி. ஒரு மென்டாரா முடிவு பண்ணிட்டு அவரை அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு பலதரப்பட்ட உதவிகள் கிடைக்கும் தானாவே. அது நீங்க என்ன பண்ணீங்க, பூர்வ ஜென்ம புண்ணியமாலாம் தெரியாது. உதவி கிடைக்கும் உங்களுக்கு. உதவி உங்களை தேடி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க. நீங்க கஷ்டப்பட்டு அடையிற இலக்கை வந்து கை பிடிச்சி கூட்டு ஒருத்தர் விட்டா ஈஸியா, இல்ல வந்து நீங்க கஷ்டப்பட்டு தான் ஓட போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? கஷ்டப்படாம கஷ்டப்படாம எளிமையா அடையறதுக்கு இது பண்ணுங்க. ஏன்னா நீங்க அடையலாம், ஆனா காலங்கள் விரயமாயிடும். எப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி ஆயிடும். அதே வந்து ஒரு மென்டார், நீ எங்கெங்க என்னென்ன தப்பு பண்ணுவ, எப்படி நிவர்த்தி பண்ணலாம், இந்தந்த விஷயத்துக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எந்த விஷயம் கேட்பாங்க எந்த விஷயம் கேட்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே வந்து உனக்கு
கரெக்டான ஒரு மென்டார் இருக்கணும். அப்போ வந்து நீ இங்க தப்பு பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தியாப்பா, இன்னைக்கு மோகன்ராஜ் வந்து டிராப் நேத்து பாயிலிங் வந்து நேத்து பாயிலிங்ல வந்து எல்லா பாயிலிங்கும் வந்து நோட்ஸ் எடுத்து போட்டிருந்தீங்க, அதுவும் சூப்பரா இருந்தது. அப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலா நீங்க 10 பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 10 பேருக்கும் போஸ்டிங். இல்ல யாருமே வரலனா கூட பரவாயில்ல, யாராச்சும் ஒருத்தராச்சும் பண்ணிட்டு இருக்கணும். டெஸ்ட் எழுதுறது, லேர்னிங் த்ரூ குவிஸ், வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், ஆடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், இதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச அற்புதமான மெத்தட். இதெல்லாம் இந்த உலகத்துல இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நடைமுறைப்படுத்தப்படும். ஆனா நான் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன், லேர்னிங் த்ரூ குவிஸ், லேர்னிங் த்ரூ வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், லேர்னிங் த்ரூ ஆடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், லேர்னிங் த்ரூ ஃபோட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், லேர்னிங் த்ரூ மீட்டிங். இப்ப நம்ம பண்றது வந்து என்னன்னா, வி ஆர் லேர்னிங் த்ரூ மீட்டிங். ஸோ லேர்னிங் த்ரூ மீட்டிங் தான் இனி வர காலத்துல பாப்புலர் ஆக போகுது. ஸோ நீங்க எல்லாரும் வருங்காலத்துல ஒரு பாலிடெக்னிக் லெக்சரரா மாறினீங்கன்னா லேர்னிங் த்ரூ மீட்டிங் தான் பாப்புலர் ஆகும். அது மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிள், நான் வந்து நான் இது வரைக்கும் பண்ண வீடியோஸ் எல்லாமே ஒரே லிங்கா நான் கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க எல்லாமே மாத்தி மாத்தி அதை ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஒரு சப்ஜெக்டா, ஒரு 40 வீடியோவா, சப்ஜெக்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்ப எல்லாருமே எல்லாத்தையும் கத்துப்பாங்க. இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நீ வந்து காலேஜ் போய் தான் கத்துக்கணும் அவசியம் இல்லை. யாரெல்லாம் எதை கத்துக்கணும் ஆசைப்படுறாங்களோ அதுக்கான கம்ப்ளீட் செட் இருக்கணும். இப்ப உங்களுக்கு யூடியூப்ல போய் தேடினா என்னன்னா, கம்ப்ளீட்டா ப்ரிசைஸா யாருமே இது பண்ணல, கம்ப்ளீட்டா ப்ரிசைஸா யாருமே பண்ணல. அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுங்க. ஈஸி, 3 மாசத்துல 90 நாள் கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா பண்ணீங்கன்னா, 10 பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா ஈஸியா வேலை வாங்கிடலாம். உங்களுக்கு 3 மாசத்துல கால் ஃபார் இது எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனா 1 வருஷம் ஆகுமே டயர்டெல்லாம் ஆயிடாதீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, கிடைக்க போற வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. 6 மாசம்னா கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போஸ்டிங் வாங்குற மாதிரி ஆயிடணும். உங்க ப்ரிப்பரேஷனை வந்து யாரும் அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு மெருகேத்துங்க, எல்லாருமே அதுக்கு தயாராகுங்க, டயர்ட் ஆயிடாதீங்க. நீங்க என்னன்னா, டெய்லியும் வந்து உங்களோட ஹெல்த் மட்டும் கரெக்டா பாத்துக்கிட்டு பிசிக்கலா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ஒண்ணுதான் நமக்கு வழி. அதுக்கப்புறம் நான் சொல்ற மெத்தடை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க சொசைட்டில பெரிய ஐக்கானா மாறிடுவீங்க. இப்ப நான் என்னன்னா, இட் இஸ் மை டிரான்ஸ்ஃபர்மேஷன். நானுமே என்ன பண்றேன்னா, இப்பதான் என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கேன், என்னோட ஆரம்ப கட்டத்துல இருக்கேன். இது வந்து இந்த மெத்தட் வந்து உலகளாவிய புகழ் பெறும். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற எல்லா மெத்தடும் உலகம் பூரா பேசக்கூடிய ஒரு டீச்சிங் மெத்தடா மாறும். அன்னைக்கு நீங்கெல்லாம் ஜாம்பவனா மாறிடுவீங்க. ஸோ சாம்பியன்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹாவ் எ ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ப்ராக்டிஸ் இன் எ எஃபெக்டிவ் மேனர். ப்ராக்டிஸ் இன் எ எஃபெக்டிவ் மேனர், அதுதான் வந்து உங்களுக்கு கோல்லா இருக்கும். அதாவது நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது, நான் வந்து எஃபெக்டிவா படிக்கிறேன். எத்தனை பேர் எஃபெக்டிவா படிக்க தயாரா இருக்கீங்க? How many of you willing? I am willing sir. எஸ், எல்லாருமே வில்லிங்கா இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் வந்து நம்ம அடையப்படுற சக்சஸ் வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்டா இருக்கும். பாத்துக்கலாம், ஐ எம் இயர் வித் யூ அன்டில் யூ ரீச் யுவர் கோல். நீங்க கோல் சேர்ந்துட்டீங்கன்னா நான் கையை விட்டுருவேன். கையை எல்லை கோட்டை தொட போறீங்கன்னா நான் பாட்டு என் கைய ரிலீஸ் பண்ணிடுவேன். அது வரைக்கும் நான் கையை கட்டியமா தான் பிடிச்சிருப்பேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க யாரும் தட்டி விட்டுட்டு ஓடிடாதீங்க, சரியா? கூடவே வாங்க, வெற்றியாளனா மாறுங்க. நீங்க வெற்றியாளரா மாறுறது உலகுக்கே ஒரு சான்றா இருக்கணும். பரவாயில்ல, இந்த மாதிரி கணேஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாரு, அவர் ஒரு மாபெரும் வெற்றியாளனா மாறி இருக்காரு. ஹரின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாரு, மாபெரும் வெற்றியாளனா மாறி இருக்காரு. மோகன்ராஜ் ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாரு, மாபெரும் வெற்றியாளனா ஆயிருக்காரு. சரவணகுமார்னு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, மாபெரும் வெற்றியாளனா மாறி இருக்காரு. ஞான பிரகாஷ்னு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, மாபெரும் வெற்றியாளனா மாறி இருக்காங்க. அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். லாவண்யா ப்ரிப்பேர் பண்றாங்க, மாபெரும் வெற்றியாளரா மாறினாங்க. மோகன்ராம் ப்ரிப்பேர் பண்ணாரு, மாபெரும் வெற்றியாளரா மாறினாங்க. வீராசாமி ப்ரிப்பேர் பண்ணாரு, மாபெரும் வெற்றியாளனா மாறினாங்கன்றது உலகுக்கு நீங்க பறைசாட்டணும். நீங்க தான் விதை, சரியா? நீங்க தான் விதை. ஸோ அதனால நீங்க தான் சமூகத்தோட மாற்றம், நீங்க தான் மொத்த சமூகத்தோட மாற்றம். நீங்க எல்லாம் வந்து என்னன்னா, நாளைய உலகத்துக்கான ஆசிரியர். நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன், சரியா? நீங்க நாளைய உலகத்துக்கான ஆசிரியர். நான் சொல்ற மெத்தட் எல்லாம் வந்து
கண்டிப்பா உலக அளவுல புகழ் பெறும். நான் உங்களுக்கு நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு ஜென்ரலா சில விஷயங்கள் பேசும்போது நான் கவனிக்கிறது என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுல பார்த்தேன், ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். நான் நினைச்சேன் என்னன்னா, என்னடா இது, இது நம்ம எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இவங்க சொல்றாங்களே இதெல்லாம், ஆனா அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்ன்ற சொல்ல தெரியல, ஆனா வெரைட்டியா இருக்கணும் மட்டும் சொல்றாங்க. சரியா, அதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுதான், நீங்களுமே வந்து அதை கடைபிடிங்க, உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்பு, உங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. அது மட்டும் தெரிஞ்சீங்க, நான் சொல்ற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை தோக்கடிக்க இன்னொருத்தர் பிறந்து வரணும், வாய்ப்பே கிடையாது. உங்களை தோக்கடிக்க யாராலையும் முடிய முடியாது. ஆனா நான் சொல்ற மெத்தடை நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். நம்ம மறுபடியும் நாளைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்ப்போம். HMT வந்து குமுலேட்டிவா என்னென்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றதும் வந்து நீங்க ஒரு ஒரு நாளைக்கு லேர்ன் பண்ணதும் குமுலேட்டிவா எழுதி எழுதி ஒரு ஸ்னாப்ஷாட் போடுங்க. 10 டெஸ்ட் வச்சிருக்கேன். பழைய கொஸ்டின் பேப்பர் இல்லாதவங்க யாராச்சும் முன்னாடி எழுதுறவங்க கிட்ட கேட்டு நீங்க அந்த டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் ஷார்ட் நோட்ஸ், அதாவது ஆஃப்டர் டெஸ்ட் வாட் யூ லேர்ன், அதை வந்து நோட் பண்ணுங்க, சரிங்களா? ஆல்திகல் சாம்பியன்ஸ், தேங்க்யூ. சியர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.